நண்பர்களே வணக்கம். மீண்டும் வெல்ரேஸ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பதிவில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அரசியலும் அதனுடன் பின்னி பிணைந்திருக்கும் லஞ்சம், கரப்ஷன். குறிப்பாக லஞ்சம் நான்கு முக்கிய காரணங்களுக்காக கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது. ஒன்று, கடமையை தனக்கு சாதகமாகவும் விரைவாகவும் செய்வதற்காக. இரண்டாவது, கடமையை மீறிய செயல்பாடுகளுக்கு. மூன்றாவது, கடமையை செய்யாமல் கண்டும் காணாமல் இருப்பதற்காக. நான்காவது, வியாபார ஒப்பந்தங்களை பெறவும் அது தொடர்பான கமிஷன் பரிவர்த்தனைகளுக்காகவும் செய்யப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த நான்கு வகை ஊழல்கள் நடக்காத அரசு அலுவலகங்களே இல்லை என்று சொல்லலாம். இந்த பதிவில் நம் நாட்டையே சின்னா பின்னமாகி கொண்டிருக்கும் இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பதற்காக 15 நிபந்தனைகளை பற்றி பேச இருக்கிறேன். எத்தனையோ சினிமாக்கள் லஞ்சத்தை ஒழிப்பது போல் காட்டி படம் நன்கு வெற்றி பெற்றுவிட்டது. ஆனால் நம் நாடு அப்படியே தான் இருக்கிறது. இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். இதில் சொல்லப்பட்டுள்ள கருத்துக்கள் லஞ்சமும் ஊழலும் இல்லாத நாடுகளில் கடைபிடிக்கப்படும் சில வழிமுறைகளையும் எனது ஆலோசனைகளையும் கலந்து கொடுத்திருக்கிறேன். இது முற்றிலும் புதுமையாகவும் ஒரு தொலைநோக்கு பார்வையிலும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். 15 கோட்பாடுகளை பார்ப்பதற்கு முன்பாக அரசியல் தலைவர்களின் பங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை முதலில் பார்ப்போம். ஒரு நாடோ, மாநிலமோ, வட்டமோ நேர்மையாக இயங்குவதற்கு அதன் அரசியல் தலைவர் மிக மிக முக்கியமானவராகிறார். நாட்டில் உள்ள எல்லா துறைகளும், குறிப்பாக சுகாதாரம், மருத்துவம், நீதி, காவல், உளவு, பொருளாதாரம், வணிகம் என்று எல்லாமே அரசியல் ஆள்பவர்களின் கைகளிலேயே இருக்கிறது. அரசு ஊழியரோ அதிகாரிகளோ அவர் ஐபிஎஸ், ஐஏஎஸ், பிஹெச்டி, டாக்டர்ஸ், லாயர் என்ற எந்த உயர் கல்வி பெற்றிருந்தாலும் கடைசியில் அரசியல் தலைவர்களின் கட்டுப்பாட்டிலேயே இயங்கும் நிலை உலகமெங்கும் உள்ளது. ஆகையால் அரசியல் தலைவர்கள் நேர்மையாக இருந்தால் மட்டுமே இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியும். இந்த அடிப்படை புரிதலோடு இந்த 15 கோட்பாடுகளை கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஒட்டுமொத்த புரிதல் கிடைக்கிறது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் எனும் உலக அளவிலான ஊழலுக்கு எதிரான கூட்டணி 2021 ஆண்டு 185 நாடுகளில் ஊழல் குறித்த ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது. இந்த ஆய்வில் மிக குறைந்த அளவே லஞ்சம், அதாவது 100க்கு 88 மதிப்பெண்கள் பெற்று டென்மார்க், ஃபின்லாந்து, நியூசிலாந்து போன்ற நாடுகள் முதலிடத்தில் உள்ளது. சோமாலியா, சிரியா, தெற்கு சூடான் போன்ற நாடுகள் 100க்கு 13 முதல் 11 மதிப்பெண்கள் ஏற்று ஊழலின் பிடியில் உள்ளது. சரி, இந்தியா எந்த இடத்தில் உள்ளது என்று பார்ப்போம். இந்தியா 40 மதிப்பெண்கள் பெற்று 85 இடத்தில் உள்ளது. உங்கள் பிள்ளை 40% மதிப்பெண் பெற்றால் ஏற்றுக்கொள்வீர்களா? நம் நாடு அட்லீஸ்ட் 60% மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்து ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி உலக அரங்கில் வல்லரசாக திகழ இந்த 15 கோட்பாடுகள் மிகவும் உதவும். இனி கோட்பாடுகளை பார்க்கலாம். முதலாவதாக, கல்லூரி படிப்பை முடித்தவுடன் இராணுவத்தில் 6 முதல் ஓராண்டு வரை கட்டாய வேலை செய்யும்படியான சட்டம் கொண்டு வர வேண்டும். அவரவர் கல்வி தகுதிக்கேற்ப பணி ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை தவிர இரு பாலருக்கும் இப்பணி கட்டாயமாக்கப்பட வேண்டும். உலக அரங்கில் இது புதிதல்ல. இஸ்ரேல், பிரேசில், துருக்கி, ஈரான், கியூபா, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன் போன்ற நாடுகளில் மட்டுமல்லாது இன்றும் பல நாடுகளில் நடைமுறையில் உள்ள பழக்கம்தான் இது. ஆண் பெண் இரு பாலரும் 18 முதல் 41 வயது வரை 6 முதல் 2 வரை அந்தந்த நாடுகளின் சட்டத்தை பொறுத்து கட்டாய இராணுவ பயிற்சி வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக, இராணுவத்தில் பணிபுரிந்தவர்கள் மட்டுமே அரசியல் பதவிகளுக்கும் மற்றும் அரசு பணிக்கும் தகுதி உடையவர்கள் ஆக்கப்பட வேண்டும். என் தேசம் என்ற அர்ப்பணிப்பு முதலில் அரசியல் தலைவர்களுக்கும் அரசு ஊழியர்கள் அதிகாரிகளுக்கும் வர வேண்டும். மூன்றாவதாக, ஒருமுறை மட்டுமே இராணுவத்தில் பணிபுரிந்தால் போதும் என்றில்லாது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது குறைந்தது 5 ஒரு முறையாவது 6 கால மீள் பயிற்சி பெற்றுக்கொள்வது கட்டாயமாக்கப்பட வேண்டும். இது அவர்களிடையே சேவை மனப்பான்மையை தக்க வைக்க உதவும். இன்றும் மேலை நாடுகளில் மருத்துவம், பொறியியல் போன்ற அநேக துறைகளில் 5 ஒரு முறை
புதுப்பிக்கும் தேர்வு நடத்தப்படுகிறது. அதுபோல் இராணுவ சேவையும் புதுப்பிக்கப்பட வேண்டும். நான்காவதாக, அரசியல் மற்றும் அரசு பதவியில் உள்ளோர் தமக்கும் தனது குடும்பத்தின் கல்வி மற்றும் மருத்துவ தேவைகளுக்கு தனியார் சேவை மையங்களை நாடாது அரசின் பொது சேவை மையங்களையே நாட வேண்டும். குறிப்பாக பொது சுகாதார மையங்களையே இவர்கள் நாட வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும். அரசு மருத்துவ மையங்கள் அப்பல்லோ மருத்துவமனைக்கு நிகராக வசதிகள் கொண்டிருக்கும் என்பது நிச்சயம். சுத்த குறைபாடோ மருந்து மற்றும் மருத்துவர்கள் குறைபாடோ இருப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகிவிடும். அதுபோல இவர் தம் குழந்தைகளை அரசு பள்ளிகளிலேயே சேர்க்க வேண்டும் என்பது கட்டாயமாகுமானால் கல்வி உலக தரத்திற்கு உயர்வாகும். ஐந்தாவது, லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் அமலாக்கத்துறைகள் இருந்தும் லஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டுதான் இருக்கிறது. லஞ்சம் வாங்குபவர்கள் ஒரு பக்கம் வாங்கி கொண்டே தான் இருக்கிறார்கள். லஞ்ச தடுப்புத்துறை ஒரு பக்கம் தனியாக செயல்படுகிறது. இதற்கு காரணம் இவை தனித்தனியே இயங்குவதுதான் பிரச்சனை. பல நேரங்களில் இவர்கள் ஆய்விற்கு வரும்போது முன்கூட்டியே தெரிந்து உஷாராகி விடுகிறார்கள். லஞ்ச ஒழிப்பு மற்றும் அமலாக்கத்துறைகள் ஏனைய துறைகளோடு இணைந்து செயல்பட வேண்டும். இவற்றின் நிர்வாகம் மட்டும் தனித்தனியாக இருத்தல் அவசியம். ஒவ்வொரு துறைக்கான அலுவலகங்களிலும் அவற்றின் அமைப்பை பொறுத்து அவர்களுடனேயே லஞ்ச ஒழிப்புத்துறையும் அமலாக்கத்துறையும் அதே இடத்திலேயே இருந்து அவர்களை கண்காணிக்குமாறு மறு கட்டமைப்பு சிஸ்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நண்பர்களே, மீதமுள்ள கோட்பாடுகளை அடுத்த பதிவில் வெளியிடுகிறேன். இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அரசு ஊழியர்கள், அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், மீடியா நண்பர்கள் என அனைவருக்கும் கொண்டு சேருங்கள். உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கோட்பாடுகளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.